வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துருக்க பைக் 2040. நான் உங்கள் கார்த்தி. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, என்எஸ் ஃபேன்ஸும் சரி அப்புறம் ஆர்எஸ் ஃபேன்ஸும் சரி, ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா பஜாஜ் சைட்லேருந்து இந்த அப்டேட் எப்போ வரும் எப்போ வரும்ன்ற மாதிரி வந்து ஏகப்பட்ட கொஸ்டின் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நம்மளுக்கு அந்த அப்டேட் வந்து பஜாஜ் சைட்லேருந்து கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். என்னென்ன அப்டேட் பண்ணியிருக்காங்க என்எஸ்க்கும் சரி ஆர்எஸ்க்கும் சரி, பஜாஜ் சைட்லேருந்து என்ன அப்டேட் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பஜாஜ் சைட்லேருந்து 2021 அப்டேட்டுன்ட்டு என்எஸ்க்கு அப்புறம் ஆர்எஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு கலர் அப்டேட் வந்து பண்ணியிருந்தாங்க. இது என்எஸ் ஃபேனுக்கும் சரி அப்புறம் ஆர்எஸ் ஃபேன்ஸுக்கும் சரி, நிறைய பேருக்கு வந்து இந்த கலர் அப்டேட் வந்து பிடிக்கல. இந்த கலர் அப்டேட்டை பற்றி ஃபுல்லாக தெரியும்னா மேலே வந்து ஐ கார்டு கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். கலர் அப்டேட்டை பற்றி நம்ம டீட்டெயிலாக வந்து ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். இந்த கலர் அப்டேட்டை பற்றி நம்ம அந்த வீடியோவில் போட்டனாலே அதில் கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து, ப்ரோ எனக்கு இந்த கலர் அப்டேட்னாலே பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த பைக் வந்து பிடிக்கல, நான் வாங்கணுன்னு இருந்தேன் பட் இந்த கலர் அப்டேட்னால எனக்கு பிடிக்கல, நான் வாங்காமல் இருக்கேன், ஓல்டு கலர் எப்போ வரும் ப்ரோ, ஓல்டு கலர் வந்தால் நான் வாங்க ரெடியாக இருக்கேன்ற மாதிரி வந்து ஏகப்பட்ட கமெண்ட் வந்து அந்த வீடியோ கீழே வந்து பண்ணியிருந்தாங்க. அது வந்து ஒரு வழியாக எப்படியோ பஜாஜுக்கு அதுக்கு வந்து போயிடுச்சு போல். என் வீடியோன்னு கிடையாது, யாரெல்லாம் என்எஸ் அப்புறம் ஆர்எஸ் பற்றி வீடியோ போட்டிருக்காங்களோ எல்லார் வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா கமெண்ட் வந்து ப்ரோ எப்போ வந்து ஓல்டு கலர் வரும், அதே கமெண்ட் தான் பார்த்தீங்கன்னா எல்லார் வீடியோவில் இருந்தது. ஸோ அது எப்படியோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா பஜாஜுக்கு அதுக்கு போயிடுச்சு போல். பட்டு அவங்க சேல்ஸும் வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சுன்னே சொல்லலாம், என்எஸ்ஸும் சரி ஆர்எஸ்ஸும் சரி. அந்த நேரத்தில் வந்து யாருமே பார்த்தீங்கன்னா இந்த கலர் அப்டேட்னால சேல்ஸ் வந்து கொஞ்சம் குறைஞ்சதுனால சரி நம்ம பழைய கலர் கொண்டு வரணுன்றதுக்காக பார்த்தீங்கன்னா பஜாஜ் வந்து பழைய கலர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. பட் எல்லா கலருக்கும் கொண்டு வந்திருக்காங்கன்னா அங்கே தான் ஒரு பெரிய கேள்விக்குறி, எல்லா கலருக்கும் வந்து பஜாஜ் வந்து கொண்டு வரல. என்எஸ் அப்புறம் ஆர்எஸ் இதில் பார்த்தீங்கன்னா என்எஸில் பார்த்தீங்கன்னா 160 அப்புறம் 200, ஆர்எஸில் பார்த்தீங்கன்னா 200. இந்த இதில் வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா இருக்கிற க்ரே கலர் வந்து காமனாக இருக்கும். ஸோ அந்த க்ரே கலருக்கு மட்டும் பார்த்திங்கன்னா அந்த ஓல்டு கலர் பெரிமீட்டர் ஃப்ரேம்லேயும் அப்புறம் பார்த்தீங்கன்னா அலாய் வீலையும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த பிளாக் கலர் ஃபினிஷ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. மற்றபடி வேறு எந்த அப்டேட்டும் பண்ணல. இப்போதைக்கு இந்த அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த ஓல்டு கலர் வந்து க்ரே கலருக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. என்எஸ் 160, என்எஸ் 200 அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ் 200 இந்த வேரியண்ட்டுக்கு மட்டும் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஓல்டு கலர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம். ஆனால் எல்லா வேரியண்ட்லேயும் வந்து அவங்க கொண்டு வரல. மற்றபடி அந்த ப்ளூ அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் அலாய்ஸ் வந்து அப்படியே தான் கண்டினியூ ஆகுது. இந்த க்ரே கலரில் மட்டும் அவங்க சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பட்டு எல்லா மாடல்லையும் உங்களுக்கு இந்த கலர் வேரியண்ட்டு வருமானு கேட்டால் கண்டிப்பாக வரதுக்கான வாய்ப்பு வந்து இப்போதைக்கு இல்லை. அதுக்கப்புறம் இந்த கலர் அப்டேட்டும் தாண்டி வேறு ஏதாவது பண்ணியிருக்காங்களா கேட்டால் கண்டிப்பாக வேறு எந்த ஒரு அப்டேட்டுமே வண்டியில் வந்து தரல பஜாஜ்லேருந்து, வெறும் இந்த கலர் அப்டேட் மட்டும் கொடுத்துருக்காங்க. இதுவும் எதுக்கு கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிருச்சு, அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த கலர் அப்டேட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இப்போ தான் ரீசெண்டாக வந்து 2021 கலர் அப்டேட் வந்து கொடுத்துருந்தாங்க. இவ்வளோ சீக்கிரம் வந்து எந்த ஒரு பைக்குமே பார்த்திங்கன்னா கம்பெனியாக இருக்கட்டும், பைக் கம்பெனியோ இல்லை கார் கம்பெனியோ இவ்வளோ சீக்கிரத்தில் பார்த்திங்கன்னா இன்னொரு கலர் அப்டேட் வந்து அந்த மாடலுக்கு வந்து தர மாட்டாங்க. இவங்க வந்து சேல்ஸ் வந்து கம்மியாக ஆரம்பிச்சிது. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா என்எஸ் அப்புறம் ஆர்எஸ் ஃபேன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த கலர் அப்டேட்டை வந்து மாற்ற சொல்லி ஏகப்பட்ட ரெக்வஸ்ட் வந்து மெயில் மேலே பண்ணிகிட்டே இருந்தாங்க. நம்மளும் அதில் ஒரு மெயில் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த அது மாதிரி ரெக்வஸ்ட் மேலே ரெக்வஸ்ட் போகிறனாலே பார்த்திங்கன்னா அவங்க வந்து சரி ஒரு கலருக்காவது நம்ம பார்த்திங்கன்னா அந்த ஓல்டு கலர் கொண்டு வருவோன்ற மாதிரி நினச்சி இது மாதிரி பண்ணியிருக்கலாம். இப்போதைக்கு வேறு எந்த ஒரு அப்டேட்டுமே பார்த்திங்கன்னா என்எஸ்க்கும் சரி ஆர்எஸ்க்கும் சரி பஜாஜ் சைட்லேருந்து பண்ணல. அவங்க இப்போதைக்கு அந்த க்ரே கலரில் மட்டும் பார்த்திங்கன்னா அந்த பெரிமீட்டர் ஃப்ரேம் அப்புறம் அலாயில் பார்த்திங்கன்னா கலர் வந்து ஓல்டு ஸ்டைலில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது பழைய மாடல் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். எனக்கு வந்து அந்த சுத்தமாக பிடிக்கலாம் சொல்லணும். நான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா ஏற்கனவே மேலே வந்து ஐக்கார்டில் கொடுத்துருப்பேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த புது கலர் அப்டேட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை வந்து மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வேறு ஏதாவது இந்த பைக்கை பற்றி உங்களுக்கு டவுட் இருந்தால் அதையும் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை பற்றி ஒரு வீடியோ பண்ணிடலாம். இதோட இந்த வீடியோ வந்து நம்ம முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை அப்படியே போகிறவில்ல ஒரு டங்குன்னு தட்டி விட்டு ஆளுன்ற நோட்டிஃபிகேஷன் பட்டனை அழுத்திட்டு போயிருங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். உங்களுக்கு இந்த பைக்கை பற்றி வேறு எந்த டவுட்னாலும் மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன்.